பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை தற்பொழுது விரைவு செய்திகளாக பார்க்கலாம். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருவர் அவரது வீட்டிற்கு அவரே தீ வைத்துக் கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோபிச்செட்டிப்பாளையத்தில் வெங்கடாச்சலம் என்பவர் தனது வீட்டின் முன்பகுதியில் மளிகை கடை நடத்தி வருகிறார். இவருக்கு மனநலம் பாதிக்கப்பட்ட ஐயப்பன் என்ற ஒரு மகன் உள்ளார். இந்நிலையில் இவரது மகன் வீட்டிற்குள் சென்று பூட்டிக் கொண்டு வீட்டிற்கு தீ வைத்துள்ளார். இதனால் புகை வெளியேறுவதைக் கண்ட அக்கம் பக்கத்தினர் ஐயப்பனை காயமின்றி மீட்டனர். இதனைத் தொடர்ந்து தீ மளமளவென பரவி வீடு மற்றும் மளிகை கடை எரிய தொடங்கியுள்ளது. இதை அறிந்த தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து ஒரு மணி நேரம் போராடி தீயை அணைத்துள்ளனர். இதில் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்துள்ளது. இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே உள்ள குக்கிராமங்களில் விளைநிலங்களில் புகுந்து ஒற்றை காட்டு யானை அட்டகாசம் செய்து வருவதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். ஆந்திர மாநிலம் சித்தூர் வனப்பகுதியில் இருந்து ஒற்றை கண் கொண்ட காட்டு யானை கடந்த சில மாதங்களாக தமிழக எல்லைப்பகுதிக்குள் உள்ள வனப்பகுதியில் தஞ்சமடைந்துள்ளது. இந்நிலையில் அடிக்கடி இறை தேடி அருகாமையில் உள்ள விவசாய நிலங்களில் புகுந்து பயிர்களை நாசம் செய்து வருகிறது. இதனால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். மேலும் மன ஊழியர் சதீஷ் என்பவரை யானை தனது தும்பிக்கையால் அடித்துக் கொண்ட சம்பவம் இரு மாநில எல்லை ஊழியர்களிடையே அதிர்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளது. எனவே இதனை நிரந்தரமாக ஆந்திர வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும், பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு கருங்கல்பாளையம் மாட்டு சந்தையில் மாடுகளின் வரத்து அதிகரித்ததால் 2 கோடி ரூபாய் வரை வியாபாரம் நடந்துள்ளது. கருங்கல்பாளையம் காவேரி கரை அருகே நடைபெறும் மாட்டு சந்தையில் நாமக்கல், சேலம், திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகள் தங்களது மாடுகளை கொண்டு வந்து விற்பனை செய்து வருகின்றனர். இந்நிலையில் கொரோனா பரவல் காரணமாக தடை விதிக்கப்பட்டிருந்த மாட்டு சந்தை கடந்த சில வாரங்களாக மீண்டும் செயல்பட்டு வருகிறது. இதையடுத்து 4வது வாரமாக கூடிய மாட்டு சந்தையில் மாடுகளின் வரத்து அதிகரித்ததால் 2 கோடி ரூபாய் வரை வியாபாரம் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. இங்கு வரும் விவசாயிகள் முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் என்று சந்தை நிர்வாகிகள் ஒலிபெருக்கி மூலம் தொடர்ந்து அறிவித்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் வீரசோழபுரத்தில் அமையவுள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலக கட்டுமான பணிக்கான அடிக்கல் நாட்டு விழாவை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சென்னையில் காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் வீரசோழபுரத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் கிரண் குராலா, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜியோவுல் ஹக், மாவட்ட வருவாய் அலுவலர் சங்கீதா, சட்டமன்ற உறுப்பினர்கள் குமரகுரு, பிரபு மற்றும் பலர் கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் எரிவாயு கசிவால் வீடு தீப்பிடித்து எரிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்குடி முத்துப்பட்டணம் பகுதியைச் சேர்ந்த மூதாட்டி ஞான சௌந்தரி தனது வீட்டில் தனியாக வசித்து வருகிறார். இந்நிலையில் இவரது வீட்டில் இருந்த ஒரு சிலிண்டரில் திடீரென்று எரிவாயு கசிவு ஏற்பட்டதில் அவர் வீடு தீப்பிடித்து எரிய துவங்கியுள்ளது. இதையடுத்து அருகில் இருந்தவர்கள் மூதாட்டியை மீட்டு தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் அளித்தனர். இதைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காரைக்குடி தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர். மேலும் எரிவாயு சிலிண்டரை சரியாக பராமரிக்க வேண்டும், எரிவாயு குழாய்களை அவ்வப்போது மாற்ற வேண்டும் என்று அப்பகுதி மக்களுக்கு தீயணைப்புத் துறையினர் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டையில் கோரிக்கை மனுவை வாங்க மறுத்த மாவட்ட ஆட்சியரை கண்டித்து ஊராட்சி மன்ற தலைவர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வேப்பந்தட்டை ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் 29 ஊராட்சி கிராமங்கள் உள்ளன. இந்த கிராமங்களில் உள்ள ஊராட்சித் தலைவர்களை அவர்களது பணிகளை செய்யவிடாமல் ஊராட்சி ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் தடை செய்வதாக கூறப்படுகிறது. இதனால் ஊராட்சி ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர்களை பணியிடை மாற்றம் செய்ய வேண்டும் என்று கூறி ஊராட்சித் தலைவர்கள் மாவட்ட ஆட்சியர் சந்தாவை சந்தித்து மனு கொடுக்க சென்றுள்ளனர். அப்போது அவர்களது மனுவை வாங்க மறுத்த ஆட்சியர் சாந்தா மனுவை ஊராட்சி துணை இயக்குநரிடம் கொடுத்துவிட்டு செல்லும்படி தெரிவித்துள்ளார். இதனைக் கண்டித்து ஊராட்சித் தலைவர்கள் ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவு பெறுகிறது. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியுடன்.